Yesterday evening, we were looking at the flaming sword in front of the tree of life. ஜீவ விருட்சத்திற்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருந்த அந்த சுடரொளி பட்டயத்தை குறித்து நேற்று மாலையிலே நாம் தியானித்தோம். And we saw that the sword is something that has to fall on us if we are to partake of this tree of life. இந்த ஜீவ விருட்சத்திலே நாம் பங்கு பெற வேண்டுமானால் இந்த சுடரொளி பட்டயம் நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே அது வெட்ட வேண்டும் என்று பார்த்தோம். The Bible says in Proverbs 4 in verse 18. வேதத்திலே நீதிமொழிகள் 4:18 நாம் வாசிக்கிறோம். This is how we know whether we are on the right track. நாம் சரியான பாதையிலே ஓடுகிறோமா இல்லையா என்று இப்படித்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Every sensible person who is on a journey will want to find out, am I going in the right direction? ஒரு பிரயாணத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புத்திமானும் உணர்வுள்ளவனும் தான் சரியான திசையிலே பாதையிலே போய் கொண்டிருக்கலாம் என்று சோதித்து பார்ப்பான். God has given us a destination. தேவன் நமக்கு ஒரு லக்கை சேருமிடத்தை கொடுத்திருக்கிறார். Now I want to tell you, as I've said many times, that destination is not heaven. நான் பலமுறை சொல்லியிருக்கிறது போல இப்பொழுதும் சொல்கிறேன், அந்த சேருமிடம் என்பது பரலோகம் அல்ல. Why does God raise up another church when there are thousands of churches? ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கும் பொழுது ஏன் தேவன் இன்னும் ஒரு சபையை எழுப்ப வேண்டும்? To teach the things that are not being taught by others. மற்றவர்கள் போதிக்காத காரியங்களை நாம் போதிக்கும்படியாக. How many churches have you found in India that teach you that your destination is not heaven? உங்களுடைய லக்கு பரலோகம் அல்ல என்று எத்தனை சபைகள் இந்தியாவிலே போதிக்கிறது? That your destination is to become like Jesus Christ. உங்களுடைய லக்கு இயேசு கிறிஸ்துவைப் போல மாறுவதுதான். And here it says how we can find out whether we are getting closer to that destination. அந்த லக்கை நாம் நெருங்கி சேர்ந்து கொண்டிருக்கோமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இங்கே ஒரு வசனம் இருக்கிறது. Verse 18 of Proverbs 4. நீதிமொழிகள் 4:18 வசனம். The path of the righteous is like the light of dawn, the sun rising, that becomes brighter and brighter until the full day. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். For me, that is the clearest test. என்னை பொறுத்தவரை இதுதான் மிகவும் தெளிவான ஒரு நிரூபணம். When we are born again, it's like the sun rising. We were in darkness till then. நாம் மனம் திரும்பும் பொழுது சூரியன் உதயமாகிறது. அதுவரை நாம் இருளிலே இருந்தோம். One day when Christ comes back, it will be like the sun in the noonday position with full brightness. ஒரு நாளிலே கிறிஸ்து மீண்டும் திரும்பி வரும் பொழுது நடுப்பகலிலே பிரகாசிக்கிற சூரியனை போல முழு பிரகாசம் இருக்கும். And if I am walking on the path of the righteous, நான் நீதிமானுடைய பாதையிலே நடந்தால் தான். Not the path that people preach. ஜனங்கள் பிரசங்கிக்க கூடிய பாதைகள் அல்ல. The path that God has ordained for the righteous. நீதிமானுக்கென்று தேவன் நியமித்த பாதையிலே போவேனானால் my life will become like the sun, getting brighter, 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 brighter till Jesus comes. இயேசு வரும் வரை பிரகாசித்து அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல என்னுடைய வாழ்க்கை காணப்படும். That means next year I will be humbler than I am today. அவருடைய பொருள் என்னவென்றால், இன்றைக்கு நான் இருக்கிறதை காட்டிலும் அடுத்த வருடம் நான் இதை விட தாழ்மையாக இருப்பேன். Next year I will be more willing to serve God's people than I am today. இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் அடுத்த வருடம் இன்னும் அதிகமாக நான் மற்ற தேவ பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வேன். Next year I will be more free from the love of money than I am today. இப்பொழுது இருப்பதை காட்டிலும் அடுத்த வருடம் இன்னும் அதிகமாக பண ஆசையிலிருந்து நான் விடுதலையாக இருப்பேன். Next year my eyes will be purer than it is today. இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் அடுத்த ஆண்டிலே என்னுடைய கண்கள் இன்னும் தூய்மையானதாய் மாறி இருக்கும். More and more like Jesus. இயேசு போல இன்னும் அதிகமாய். And then when we look back over our life and we've been believers for many years, விசுவாசிகளாய் இருந்த பல ஆண்டுகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, we need to ask ourselves, have we become more and more like Christ every year? ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதிகமாக கிறிஸ்துவைப் போல மாறி இருக்கிறோமா இல்லையா என்பதை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். You are not going to become more like Christ next year if you have not already become more like Christ compared to last year. கடந்து வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்பொழுது நான் கிறிஸ்துவைப் போல அதிகமாக மாறிராவிட்டால் நான் எப்படி அடுத்த வருடம் இன்னும் அதிகமாக கிறிஸ்தவனாய் மாற முடியும் என்று சொல்ல முடியும்? இயேசு போல மாற முடியும்? You may be going in the wrong direction. நீங்கள் தவறான திசையிலே ஒருவேளை போய் கொண்டிருக்கலாம். And if you are less Christ like today, the chances are next year you'll be still less Christ like. இன்றைக்கு கிறிஸ்துவைப் போல இருக்கிற வாழ்க்கையிலே மிகவும் குறைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அடுத்த வருடம் இதைவிட இன்னுமாய் குறைந்து போய் விடுவீர்கள். See Romans chapter 8 verse 29. ரோமர் 8 அதிகாரம் 29 ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Romans 8:28 is very well known. ரோமர் 8:28 மிகவும் எல்லாரும் அறிந்த வசனம். All things work together for good.
to those who love God. தேவனிடத்திலே அன்புகூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. But many people don't understand what that good is. ஆனால் அந்த நன்மை என்ன என்று அநேகர் விளங்கிக் கொள்வதில்லை. If they don't get a job, வேலை கிடைக்காவிட்டால், they say, okay, that God will make all things work together for good. சரி, தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார் என்று சொல்கிறார்கள். Maybe next week I'll get a better job. அடுத்த வாரம் ஒருவேளை இதைவிட நல்ல வேலை கிடைக்கும். No, that's not the meaning of good. நன்மை என்பதனுடைய பொருள் அதுவல்ல. In the eyes of the world, good is a better job. இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நன்மையானது என்று சொல்லும் பொழுது நல்ல வேலை. You wanted to marry some pretty girl. அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறாய். She married somebody else. ஆனால் அந்த பெண் வேறொரு பையனை திருமணம் செய்து கொண்டாள். All things will work together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. Then God will help you to marry a more pretty girl. அதைவிட அழகான ஒரு பெண்ணை தேவன் உனக்கு தருவார். இல்லை. He may let you marry an ugly girl. அதைவிட அழகிலே குறைந்த ஒரு பெண்ணை, அசிங்கமான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய அனுமதிக்கலாம். But who is a more spiritual girl. ஆனால் ஆவிக்குரிய பெண்ணாய் அந்த பெண் இருக்கலாம். So we need to understand what good is in God's eyes. ஆகவே தேவனுடைய கண்களில் எது நன்மையானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். It may not be a job with a better salary, it may be a job with a lesser salary, but where you'll have more time to live for God. ஒருவேளை அந்த வேலையானது அதிக சம்பளம் உள்ள வேலையா இல்லாம இருக்கலாம், குறைந்த சம்பளம் கிடைத்திருக்கும், ஆனால் தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு அதிக நேரம் உள்ள வேலையாக இருக்கலாம். Where you don't have to compromise and tell lies. அங்கே நீங்கள் ஒத்து போய் பொய் சொல்ல தேவையில்லாத ஒரு வேலையாக இருக்கலாம். So when it says God is going to make everything work for our good. ஆகவே தேவன் நம்மை சகலவற்றுக்கும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். We must understand good not as the world understands it but as God understands it. நன்மையை உலகம் புரிந்துகொள்ளுகிற விதமாக நான் புரிந்துகொள்ள கூடாது. தேவன் புரிந்துகொள்ளுகிற விதமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். Many believers when they think all is working for my good their mind is exactly like worldly people. What their understanding of good is that. அநேக விசுவாசிகள் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லும்போது அவருடைய கண்ணோட்டம் எல்லாம் உலகத்தாருடைய கண்ணோட்டத்தை போலவே இருக்கிறது. When they say something better happened to me it's something better from a worldly standpoint. எனக்கு நன்மையான ஒரு காரியம் நடந்து விட்டது என்று சொல்லும்பொழுது உலக தரத்தின்படியா நன்மையான காரியமா இருக்கிறது. In that case you are a worldly person. அப்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நீயும் உலகத்தான். But to understand that good you must read the next verse. நீங்கள் அந்த நன்மை என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அடுத்த வசனத்தை படிக்க வேண்டும். The next verse tells us. அடுத்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? The good is that we can be conformed to the image of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற முடியும் என்பதே அந்த நன்மை. That is the good. அதுதான் நன்மை. So what is the good towards which God is making everything work in my life? ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெற பண்ணுகிறாரே அந்த நன்மை என்ன? Not that I make more money or live in a better house. நிறைய பணம் சம்பாதிப்பேன், நல்ல வீட்டிலே வாழ்வேன் என்ற நன்மை அல்ல. But that I'll become more Christ like. நான் அதிகமாய் கிறிஸ்துவை போல மாறுவேன். God is working all the circumstances to make my life brighter. என்னுடைய வாழ்க்கையை பிரகாசமுள்ளதாய் மாற்றும்படியாக தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் அதற்கேதுவாய் நடைபெற செய்கிறார். When it says in verse 31 if God is for me who is against me? 31ஆம் வசனத்திலே கர்த்தரின் பட்சமாய் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? What does that mean? அதனுடைய பொருள் என்ன? Does that mean God will help me win some court case? வழக்கு மண்டலத்திலே உள்ள வழக்கை ஜெயிப்பதற்காக உதவி செய்வாரா? Or God will help me to crush my boss and become the boss in his place? அல்லது என்னுடைய வேலை ஸ்தலத்திலே எஜமானை சபித்து விட்டு நான் அந்த எஜமானை மாறும்படியா உதவி செய்வாரா? No, God is not interested in all that. இல்லை இல்லை, அந்த வித காரியங்களிலே தேவனுக்கு விருப்பம் இல்லை. When it says God is for me who can be against me? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்லும்பொழுது It doesn't mean God will kill all my enemies. என்னுடைய எல்லா சத்துருக்களையும் தேவன் கொன்று விடுவார் என்று பொருள் அல்ல. He may allow my enemies to kill me. என்னுடைய சத்துருக்கள் என்னை கொல்லுவதற்கு ஒருவேளை அனுமதிக்கலாம். That is what happened to the apostles. The enemies of the apostles killed the apostles. அப்போஸ்தலருடைய சத்துருக்கள் அப்போஸ்தலரை கொலை செய்தார்கள். இதுதான் அவர்களுக்கு நடந்தது. The enemies of Jesus Christ killed Jesus Christ. இயேசுவினுடைய விரோதிகள் இயேசுவை கொலை செய்தார்கள். We are not better than Jesus and the apostles. நாம் இயேசுவை காட்டிலும் அப்போஸ்தலரை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல. So don't think that if God is for me who can be against me means God will kill all my enemies. ஆகவே கர்த்தரின் பட்ச தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொன்னால் தேவனுடைய சத்துருக்களை எல்லாம் கொன்று போடுவார் என்று எண்ணவேண்டாம். Then our mind is like an Old Testament mind. அப்படியானால் நம்முடைய மனதானது பழைய ஏற்பாட்டு மனதை போல இருக்கிறது. That is what Israel said. இதைத்தான் இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். God is for me he will kill the Philistines. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் பிலிஸ்தியரை கொல்வார். David said if God is for me he'll kill Goliath. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் கோலியாத்தை கொல்வார் என்று தாவீது சொன்னான். God is for me he'll kill the Amorites. தேவன் என் பட்சத்தில் இருந்தால் அமோரியரை கொல்வார். Some people came to capture the prophet Elijah and God killed all of them. எலியாவை பிடிக்க முடியாத சிலர் வந்தார்கள், தேவன் அவர்கள் எல்லாரையும் அழித்து போட்டார். Some young men cursed Elisha because he was a bald man. சில பிள்ளைகள் எலியா எலிசாவை மொட்டை தலையா என்று சொல்லி கிண்டல் செய்தார்கள். அவரை எல்லாம் some bears came and ate them up. கரடிகள் வந்து அவர்களை கடித்து விட்டது. That doesn't happen today. இன்றைக்கு அது போல நடப்பதில்லை. When people called Jesus Beelzebub no bears came and ate them up. இயேசுவை பெயெல்செபூல் என்று அழைத்த பொழுது எந்த கரடியும் வந்து அவர்களை சாப்பிடவில்லை. There's a lot of difference between new covenant and old covenant. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. In the new covenant our enemies are Satan, demons and the lusts in our flesh. புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய சத்துருக்கள் பிசாசு, மாம்சம், பாவம்.
Not all these Amorites and Philistines and all the people around us. அமோரியரோ பிலிஸ்தியரோ அல்லது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களோ நம்முடைய சத்துருக்கள் அல்ல. That is what Jesus showed us. இதை தான் இயேசு நமக்கு காண்பித்தார். He had no earthly enemies because he said my kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, ஆகவே நமக்கு பூமிக்குரிய சத்துருக்களே இல்லை. If you have earthly enemies, உங்களுக்கு பூமிக்குரிய சத்துருக்கள் இருப்பார்களானால், there are people on earth whom you don't like. உங்களுக்கு பிடிக்காத மக்கள் இந்த பூமியில் இருப்பார்களானால், your kingdom is of this world. உங்களுடைய ராஜ்யமானது உலகத்துக்குரியதா இருக்கிறது. When your kingdom becomes heavenly like Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை போல உங்களுடைய ராஜ்யமானது பரலோக ராஜ்யமாக மாறியிருந்தால், you have zero earthly enemies. உங்களுக்கு பூமியிலே இருக்கக்கூடிய சத்துருக்கள் பூஜ்யம். Your enemies are all the demons of hell. உங்களுடைய சத்துருக்கள் எல்லாரும் நரகத்தில் இருக்கக்கூடிய பிசாசுகள் தான். Your enemies are all the lusts in your flesh. உங்களுடைய மாம்சத்திலே காணப்படும் இச்சைகள் தான் உங்களுடைய சத்துருக்கள். You will never fight with a brother. ஒரு காலம் ஒரு சகோதரனோடு கூட சண்டை போட மாட்டீர்கள். You will never fight with an unbeliever. ஒரு அவிசுவாசியோடு கூட சண்டை போட மாட்டீர்கள். You will never fight with your wife. You will never fight with your husband. மனைவியோடோ கணவனோடோ நீங்கள் சண்டை போடுவதே இல்லை. Because you are in the new covenant. ஏனென்றால் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறீர்கள். Jesus said. இயேசு சொன்னார். In John 18:36. யோவான் 18:36. If my kingdom were of this world. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதாக இருந்தால். My servants will fight. என்னுடைய ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். All people who fight. போராடுகிற மக்கள் எல்லாரும். For against earthly people and for earthly things. பூமிக்குரிய காரியத்துக்காக பூமிக்குரிய மக்களோடு கூட போராடுகிறவர்கள் எல்லாரும். They are not in the kingdom of God, they are in the kingdom of Israel. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே இல்லை, அவர்கள் இஸ்ரவேலின் ராஜ்யத்திலே தான் இருக்கிறார்கள். They are the kingdom of this world. அவர்கள் இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே இருக்கிறார்கள். He said those whose kingdom is of this world, they fight. இந்த உலகமே தங்களுடைய ராஜ்யமாக இருக்கிறவர்கள் சண்டை போடுவார்கள். And then they say God come and help me. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அதோடு கூட ஜெபிப்பார்கள். So many letters I get. எனக்கு இது போல अनेक கடிதங்கள் வருகிறது. Brother Zach, please pray that God will help me to win this court case. இந்த வழக்கு மன்றத்தில் உள்ள வழக்கை ஜெயிப்பதற்கு எனக்கு உதவி செய்ய முடியாத ஜெபங்கள் ஜாக் என்று எழுதுவார்கள். Remember in Luke chapter 12 one man came to Jesus. லூக்கா 12 அதிகாரத்திலே ஒரு மனிதன் இயேசுவரத்திலே வந்தார். He said my brother is not dividing the family property with me. என்னுடைய சகோதரனுடைய சொத்தை எனக்கு சரியாக பங்கிட்டு கொடுக்கவில்லை. He will be afraid of you Jesus, you go and speak to him. Yesuve neer avanadile pesra unmai paarthu bayapiduvan. Jesus said don't come to me with all this earthly property. Indha bhoomikuriya sottukagala avanadile varavendam endru Yesu solli vittar. If you tell me that the devil has taken away something from your life and you want to get it back, I'll help you. Unnudaiya vaalkilirundhu saathan edhavadhu kondu poi vittan endru sollungal. Na sollu naan unakku vandu udhavi seivaren adhai thirumbi unakku tharuven. Not earthly property. Bhoomikuriya sottu alla. The devil has taken away your humility. Unnudaiya thaalmiyai pisas eduthukondana naan unakku adhai pidungi tharugiren. But this earthly property Jesus said don't come to me. ஆனால் பூமிக்குரிய சொத்துக்காக இடத்திலே வரவேண்டாம். Go to Moses. மோசே இடத்துக்கு போ. So many believers go to Jesus for earthly things. अनेक விசுவாசிகள் இயேசுவரத்திலே பூமிக்குரிய காரியங்களுக்காக போகிறார்கள். Help me in my fight against my neighbor. ஆண்டவரே என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு எனக்கு இருக்கக்கூடிய சண்டையில உதவி செய். My brother-in-law, my mother-in-law, my brother. என்னுடைய மைத்துனர், என்னுடைய மாமியார், என்னுடைய சகோதரன். Smite them. ஆண்டவரே அவர்களை அடித்து போடும். That is the clearest proof your kingdom is of this earth. உங்களுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது என்பதனுடைய தெளிவான அத்தாட்சி இதுதான். And that is why your light is not getting brighter and brighter and brighter and brighter. ஆகவே தான் உங்களுடைய வெளிச்சமானது பிரகாசித்துக்கொண்டே போகவில்லை. Then the light becomes dimmer and dimmer and dimmer and dimmer. உங்களுடைய பிரகாசமானது வெளிச்சமானது மங்கிக் கொண்டே போகிறது. If you will decide today. இன்றைக்கு நீங்கள் தீர்மானிப்பீர்களானால். That I will never again fight with flesh and blood. ஒரு காலம் நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட மாட்டேன். I will never again fight for earthly things. பூமிக்குரிய காரியங்களுக்காக போராட மாட்டேன். God will give me what I need. எனக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருவார். I will not fight for property. நான் சொத்துக்காக சண்டை போட மாட்டேன். I will not fight with my parents or my wife's parents for earthly property. பூமிக்குரிய சொத்துக்காக என்னுடைய பெற்றோரோட என்னுடைய மனைவியுடைய பெற்றோரோட போராட மாட்டேன். Let them take it. அவர்கள் அதை எடுத்துக்க மாட்டார்கள். God will give me what I need. எனக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருவார். I'm preaching what I have practiced. நான் எதை பயிற்சி செய்திருக்கிறேனோ நடைமுறைப்படுத்திறேனோ அதை தான் பிரசங்கிக்கிறேன். And then you will find that though you may have less of this earth's goods, your light will become brighter and brighter. பூமிக்குரிய பொருட்கள் உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் உங்களுடைய வெளிச்சமானது பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைந்து கொண்டே போகும். When you think if God is for me, who can be against me? தேவனின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்கிற வசனத்தை நினைக்கும் பொழுது, Don't think of human enemies. மனுஷிக சத்துருக்களை எண்ணி பார்க்க வேண்டாம். Think of the devil and the demons. பிசாசுகளையும் பேய்களையும் எண்ணி பாருங்கள். Think of the lusts in your flesh. உங்கள் சரீரத்தில் உள்ள இச்சைகளை பாருங்கள். Which lust in my flesh can stand against me if God is for me? தேவன் என் பக்கமா இருந்தால், என் பட்சத்தில் இருந்தால் என்னுடைய சரீரத்தில் எந்த இச்சை எனக்கு விரோதமா எழும்ப முடியும்? Anger may have ruled me for 50 years. 50 ஆண்டுகளாக கோபம் என்னை ஆண்டு கொண்டிருந்திருக்கலாம். But if God is for me, how can that anger stand against me? தேவனின் பட்சத்தில் இருந்தால் அந்த கோபம் எப்படி எனக்கு விரோதமா நிற்க முடியும்? Many of you can't overcome your anger. உங்களில் அநேகர் கோபத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Because your enemies are human beings. ஏனென்றால் உங்களுடைய விரோதிகள் மனுஷர்களாக இருக்கிறார்கள். You're fighting with human beings, you'll never overcome these lusts in your flesh. மனுஷரோடு கூட நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் ஒரு காலம் மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்ள முடியாது. So many believers are afraid of the devil. அநேக விசுவாசிகள் பிசாசை பார்த்து பயப்படுகிறார்கள். I was also afraid of the devil once. நானும் ஒரு காலத்திலே பிசாசை பார்த்து பயந்தவன் தான். As long as I fight with human beings, I'll be afraid of the devil. மனுஷரோடு கூட சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் காலம் பரியந்தமும் நான் பிசாசை பார்த்து பயந்து கொண்டு தான் இருப்பேன்.
But when you stop fighting with human beings, மனுஷரோடு கூட சண்டை போடுவதை நிறுத்தி விட்டால், and say I'll never again fight with human beings, ஒரு காலம் நான் மனுஷரோடு கூட இனி சண்டை போட மாட்டேன், I'll never again fight for earthly things, பூமிக்குரிய காரியங்களுக்காக சண்டை போட மாட்டேன், then you'll have power to fight against the lust in your flesh. உங்கள் மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளுக்கு விரோதமாய் சண்டை போடுவதற்கு உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். You know this word in Joshua chapter 1. யோசுவா 1 அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்குது. It's an amazing word that God spoke to Joshua. யோசுவா என்றதிலே ஆண்டவர் பேசின அருமையான ஒரு வார்த்தை. Joshua chapter 1. யோசுவா 1 அதிகாரம். Verse 5. 5 வசனம். No man will be able to stand before you all the days of your life. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. The Old Testament it was man. பழைய ஏற்பாட்டிலே அது மனிதன். Now it is sin. இப்பொழுது அது பாவம். No sin will be able to stand against you all the days of your life. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த ஒரு பாவமும் உனக்கு எதிராக நிற்பதில்லை. I take it as a word for myself. நான் இந்த வசனத்தை எனக்கென்று எடுத்துக்கொள்கிறேன். I say, Lord, you know my heart. ஆண்டவரே, உமக்கு என்னுடைய இதயம் தெரியும். I will never in my life fight against a human being. ஒரு காலம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எந்த மனுஷனோடும் கூட போராட மாட்டேன். I have no conflict with any brother. எந்த சகோதரனும் கூட எனக்கு பிணக்கு இல்லை. Or sister. எந்த சகோதரியும் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. Or wife or brother-in-law or mother-in-law, nobody. என் மனைவியோடோ என்னுடைய மைத்துனனோடோ யாரோடும் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. I have no interest in earthly property. பூமிக்குரிய சொத்துல எனக்கு விருப்பமே இல்லை. Fulfill this promise in my life. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரின் வாழ்க்கையில நிறைவேற்றும். No sin will be able to stand against me. எந்த ஒரு பாவமும் எனக்கு விரோதமாக நிற்க கூடாது. No demon will be able to stand before me. எந்த பிசாசும் எனக்கு விரோதமாக நிற்க முடியாது. Like the demons fled in front of Jesus, they will flee from me. இயேசுவை பார்த்து பிசாசுகள் ஓடினது போல என்னை விட்டு ஓடும். Do you want to live like that? இது போல நீங்கள் வாழ வேண்டுமா? Darkness will flee from front of me. எனக்கு முன்பாக இருள் ஓடி போகும். And the light will become brighter and brighter and brighter. வெளிச்சமானது இன்னும் பிரகாசமாய் பிரகாசமாய் மாறிக்கொண்டே இருக்கும். That is our inheritance. இதுதான் நம்முடைய சுதந்திரம். That is the meaning of God is for me. தேவன் என் பக்கமாய் இருக்கிறார் என்பதன் பொருள் இதுதான். In the context in Romans 8, ஆகவே ரோமர் 8 அதிகாரத்தினுடைய அந்த சூழ்நிலையிலே பின்னணியிலே God is for me means he is working everything for my good. தேவன் என் பட்சத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக செய்கிறார். If God is for me to make me like Jesus Christ through everything that happens, எனக்கு சம்பவிக்கிற எல்லா காரியங்களிலுமே என்னை இயேசு போல மாற்றுவதற்கு தேவன் என் பக்கம் இருக்கிறார் என்றால், How can anything prevent me from becoming more Christ like every year? ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவை போல நான் மாறுவதற்கு தடை செய்யக்கூடிய காரியம்தான் என்ன? That is the meaning of Romans 8:31. இது ரோமர் 8:31 வசனத்தினுடைய அர்த்தம். I want to repeat that. நான் அதை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். So many times people use that word in a wrong way. அநேக சமயங்களிலே மக்கள் இந்த வசனத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். They think that God is for them to fight in their earthly enemies. பூமிக்குரிய சத்துருக்களோடு கூட போராடுவதற்கு தேவன் தங்கள் பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறார்கள். First of all, Romans 8:29. முதலாவதாக ரோமர் 8:29. There is a word there called predestination. இங்கே முன்குறிக்கப்படுதல் என்ற ஒரு வசனம் வார்த்தை காணப்படுகிறது. And in English it is very clear, that means the destination is determined beforehand. ஆங்கிலே வார்த்தையினுடைய அர்த்தம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. சேரும் இடம் முன்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. Pre means beforehand, destination means where you have to reach. ஆங்கிலத்தில் டெஸ்டினேஷன் என்றால் நீங்கள் சேர்ந்து அடையக்கூடிய லக்கு. ப்ரீ என்று சொன்னால் முன்னாலேயே நிர்மாணிக்கிறது. So it's like when you buy a ticket to go to Delhi. நீங்கள் டெல்லிக்கு போவதற்கு ஒரு டிக்கெட் வாங்குகிறீர்கள். It is written on the ticket Delhi. அந்த பயணச்சீட்டிலே டெல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. Then you get into a train to go to Delhi. நீங்கள் டெல்லி போவதற்குரிய ரயிலில் ஏறுகிறீர்கள். And every hour your train is getting closer to Delhi. ஒவ்வொரு மணி நேரமும் கடந்து செல்ல டெல்லியை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது உங்களுடைய ரயில். If you are finding you are going further away from Delhi, then you are in the wrong train. டெல்லியை விட்டு தூர போய் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தவறான ரயிலில் ஏறி விட்டீர்கள். So in the same way, இதே விதமாக there's a destination. As soon as we are born again, God gives us a ticket. நாம் மனம் திரும்பின உடனே தேவன் நமக்கு ஒரு பயணச்சீட்டை கொடுக்கிறார். I praise God for that. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். He gave me a ticket when I was born again. நான் மரணம் திரும்பின உடனே எனக்கு ஒரு பயணச்சீட்டு கொடுக்கப்படுகிறது. This person has to reach this destination. இந்த லக்கை அடைய வேண்டும். It's free. அது மிகவும் இலவசம். Becoming totally like Jesus Christ. முற்றிலுமாய் இயேசுவை போல மாறுவது. You tell me, is there a better destination than that? இதை காட்டிலும் வேறு மேன்மையான சிறந்த ஒரு லக்கு இருக்கிறதா? That is better than going to heaven. பரலோகத்து போதே காட்டில் மேன்மையான ஒரு லக்கு. Tell me, supposing you go to heaven and you still behave like you are behaving now, fighting and quarreling, what will heaven be like? நீங்கள் பரலோகத்து போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்கேயும் போய் பூமியிலே சண்டை போடுகிறது போலவே அங்கேயும் மக்களோடு கூட சண்டை போட்டுக்கொண்டிருந்தால் பரலோகம் என்னவாகும்? Supposing your husband and wife reach heaven and there also you are fighting. கணவன் மனைவியாக பரலோகத்துக்கு போகிறது என்று வைத்துக் கொள்வோம். அங்கேயும் போய் உங்களுடைய சண்டை தொடர்கிறது. பரலோகத்தில் there are streets of gold and big houses, what is the use? அங்கே சாலைகள் எல்லாம் பொன்னாக இருக்கிறது, பங்களாக்கள் இருக்கிறது, என்ன பிரயோஜனம்? That won't be heaven, that will be hell.
அது பரலோகமாகவே இருக்காது, அது மீண்டும் நரகமாய் அது மாறிவிடும். I don't want to go to heaven if everybody is fighting there. எல்லாரும் சண்டை போட்டுக்கொண்டால் நான் அந்த பரலோகத்துக்கு போக விரும்பவில்லை. And if I go to heaven and I see one brother saying I won't talk to that brother. நான் பரலோகத்துக்கு போய் அங்கே ஒரு சகோதரை பார்க்கிறேன், அந்த சகோதரர் சொல்கிறார் நான் இன்னாரோடு பேச மாட்டேன் பிரதர் என்று சொல்கிறார். This sister says I won't talk to that sister. இந்த சகோதரி சொல்கிறார் நான் அந்த சகோதரோடு பேச மாட்டேன். And you have these little groups in heaven, they won't talk to each other. அங்கே சிறு சிறு குழுக்கள் இருக்கிறது, இந்த குழு அந்த குழுவோடு பேசாது, அந்த குழு அந்த குழுவோடு பேசாது. I say, Lord, am I sleeping? Is this heaven or what? ஆண்டவரே, நான் தூங்கிக் கொண்டிருக்கேனா, கனவா நினைவா, இது பரலோகமா இல்லையா? What sort of heaven is this where people don't talk to each other? ஒருவரோடு பேசாமல் இருக்கக்கூடிய பரலோகம் என்ன விதமான பரலோகம்? Somebody has got a grudge. யாரோ ஒருவருக்கு மனதிலே குறை இருக்கிறது. Because of that grudge, he's got sickness. அந்த மன தாங்கலினாலே அவங்களுக்கு வியாதி வந்து விட்டது. I say, Lord, is this earth or is it heaven? ஆண்டவரே, இது பூமியா பரலோகமா? My destination is not heaven. என்னுடைய சேருமிடம் பரலோகம் அல்ல. My destination is becoming like Jesus Christ. நான் சேரக்கூடிய இடம் இயேசுவை போல மாறுவது. I told the Lord once. நான் ஒருமுறை ஆண்டவரிடத்தில் சொன்னேன். Lord, if you make me like you. ஆண்டவரே, உம்மை போல நீர் என்னை மாற்றிவிட்டால். I can be with you. நான் உம்மோடு கூட இருக்க முடியும் என்றால். I am ready to be with you in hell with the burning fire for eternity. ஆண்டவரே, நீர் மட்டும் என்னோடு கூட இருந்தால் நித்திய நித்தியமா எரியக்கூடிய நரகத்திலே கூட நான் இருப்பதற்கு ஆயத்தம் என்று சொன்னேன். Because if you are there it will become heaven. ஏனென்றால் நீர் அங்கே போனால் அந்த நரகமே பரலோகமாய் மாறிவிடும். Do you believe that heaven is the person of Jesus Christ? பரலோகம் என்பது இயேசு கிறிஸ்து என்ற நபர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா? If I go to my house, நான் என் வீட்டுக்கு போகிறேன். And my wife is not there. மனைவி அங்கே இல்லை. What is he is living there? அங்கே வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? It is empty. அது வெறுமையான வீடு. See, the house becomes a home if your wife is there, your husband is there. வீடு எப்பொழுது குடும்பமாய் மாறுகிறது? உங்களுடைய கணவனோ மனைவியோ அங்கே இருக்கும் பொழுது. If I go to heaven and Jesus is not there, then I don't want to be there. நான் பரலோகத்துக்கு போய் அங்கே இயேசு இல்லை என்று சொன்னால் நான் அங்கே இருக்க விரும்பவில்லை. To me, heaven is that Jesus is where Jesus is, that is heaven. என்னை பொறுத்தவரை இயேசு இருக்கிற இடம் தான் பரலோகம். If he can make me like Jesus, என்னை இயேசுவை போல மாற்றிவிட்டால், and other people become like Jesus, that is heaven. மற்றவர்களும் இயேசுவை போல மாறிவிட்டால் அதுதான் பரலோகம். And that journey begins now. அந்த பிரயாணமானது இப்பொழுது ஆரம்பிக்கிறது. It's not that I stand still here and suddenly I become like Christ. நான் இங்கே நின்று கொண்டே இருக்கிறேன், திடீரென்று இயேசுவை போல மாறுவதல்ல. The Bible says we are in a race. நாம் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. When you are born again, நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது, come to the starting line of the race. நாம் அந்த ஓட்ட பந்தயத்தினுடைய ஆரம்ப கோட்டிலே வந்து நிற்கிறோம். Haven't you seen the race in the schools and all? பள்ளியிலே நீங்கள் விளையாட்டு போட்டியிலே ஓட்ட பந்தயத்தை பார்த்ததில்லையா? All the children stand in a line. எல்லா பிள்ளைகளும் ஒரு லைன்லே ஆரம்ப கோட்டிலே நிற்பார்கள். Blow the whistle. அவர்கள் விசிலை அடித்த உடனே, and they start running. எல்லாரும் ஓட ஆரம்பிப்பார். They don't stand there. அங்கே நின்று கொண்டே இருக்க மாட்டார்கள். They've got a finishing line. அவர்களுக்கு முடிவு கோடு இருக்கிறது. Running towards that full speed. அங்கே முழு வேகத்தோடு கூட அந்த முடிவு இலக்கை நோக்கி ஓடுகிறார்கள். 12:1. எபிரேயர் 12:1 சொல்கிறது. Let us run this race. இந்த ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓட கடவோம். Looking unto Jesus. இயேசுவை பார்த்து கொண்டு. Who also ran a race in front of us. அவரும் நமக்கு முன்பாக ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். And he reached the throne of God. That is the finishing line. அவர் தேவனுடைய சிங்காசனமாகிய அந்த முடிவு கோட்டை அடைந்து விட்டார். If I run the same race behind him, அந்த ஓட்டத்தை நானும் அவருக்கு பின்னாக ஓடினால், I will also reach the throne of God. நானும் தேவனுடைய சிங்காசனத்தை சென்று அடைவேன். I will become like him. நான் அவரைப் போலவே மாறுவேன். So you know, these people who run the race, all the time they're getting closer and closer to the finishing line. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எப்பொழுதே அவர்கள் அந்த முடிவு கோட்டை நெருங்கி சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். That is how we know we are on the right track. இப்படி தான் நாம் சரியான பாதையில் ஓடுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். So you need to check up every year. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. You don't have to check every day, but check at least once a year. ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கவிட்டாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது சோதித்து பாருங்கள். Have I become more like Jesus Christ in the last 1 year? இந்த கடந்த ஒரு ஆண்டிலே இயேசுவை போல அதிகமாக மாறி இருக்கிறேனா? Now if you were to decide that yourself, நீங்களாகவே இதை தீர்மானிக்க வேண்டுமானால், you may say yes. ஆம், மாறி கொண்டிருக்கேன் சொல்லலாம். Don't check it yourself. உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டாம். Ask your wife. மனைவியை கேளுங்கள். Tell me, am I behaving little more like Jesus Christ this year than last year? மனைவியே, நான் கடந்த ஆண்டிலே இருந்ததை காட்டிலும் இந்த ஆண்டிலே அதிகமாக இயேசுவை போல நடந்து கொள்கிறேனா என்று கேளுங்கள். Then you will get the correct answer. அப்பொழுது சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். You ask your children. பிள்ளைகளை பார்த்து கேளுங்கள். What do you think? Daddy is behaving more like Jesus Christ this year? அப்பா இந்த வருஷம் இயேசுவை போல அதிகமாக நடந்து கொள்கிறாரா? பிள்ளைகளே சொல்லுங்கள். Mommy is behaving more like Jesus Christ this year, more patient, more kind. அம்மாவுக்கு இன்னும் அதிக பொறுமை வந்து விட்டதா, அதிக அன்பு இரக்கம் வந்து விட்டதா, அதிகமாக இயேசுவை போல இருக்கிறார்களா? பிள்ளைகளே சொல்லுங்கள். And then go to the church. மூன்றாவது சபைக்கு போங்கள். Go and ask those brothers who don't like you. உங்களை பிடிக்காத சகோதரத்திலே கேளுங்கள். Don't ask the brothers who say ஆமா சாமி to you. They will not give you the right answer. நீங்க சொல்லுகிற எல்லாருக்கும் ஆமாம் சாமி போடுகிற இடத்திலே போய் கேட்க வேண்டாம். No, go and ask somebody who doesn't like you. உங்களை பிடிக்காத ஒரு இடத்திலே போய் கேளுங்கள். I'm sure you all have somebody in your church who does not like you. You know that. நான் ஒன்றை நிச்சயித்திருக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் சபையில் உங்களை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். Go to that person. அந்த நபரிடத்திலே போங்கள்.
Brother, சகோதரே, sister, சகோதரியே, I have one question. Give me an honest answer. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, நேர்மையான பதிலை சொல்லுங்கள். You saw me last year. போன வருஷம் நீ பார்த்தீர்கள். Do you feel that I am a little humbler this year? இந்த வருஷம் நான் அதிக தாழ்மையா இருக்கிறேனா? That I have shown a little more love to you this year than last year. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே இன்னும் சற்ற அதிகமான அன்பு உங்களிடத்தில் காண்பித்திருக்கிறேனா? He will give you a free scan of your true condition. நீங்கள் கட்டணம் எதுவும் கொடுக்காமலேயே உங்களுடைய உண்மையான நிலையை அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காண்பிப்பார். You know, the hospital and all, you have to pay so much money to get a scan. ஆஸ்பத்திரியில் நீங்கள் போனால் ஒரு ஸ்கேன் எடுப்பதற்கு எவ்வளவு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. This enemy gives you a free scan of your condition. ஆனால் இந்த உங்களுடைய சத்துரு உங்களுடைய நிலைமையை பார்த்து அப்படியே உண்மையான படத்தை பிடித்து உங்களுக்கு காண்பிக்கிறார். Now you take that scan before God. அந்த படத்தை ஸ்கேன் படத்தை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக செல்லுங்கள். There are some spots here and there. Something is wrong. ஆண்டவரே, இங்கே ஒரு கருப்பு புள்ளி, அங்கே ஒரு புள்ளி எல்லாம் இருக்குது. ஏதோ தவறு இருக்குது ஆண்டவரே. If you do that, you will not fool yourself. நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள மாட்டீர்கள். I'm telling you seriously. நான் சீரியஸாய் சொல்கிறேன். I find so many believers and elders are living in a tremendous deception. அநேக விசுவாசிகளும் மூப்பர்களும் பெருத்த ஒரு வஞ்சகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பயப்படுகிறேன். You see, how do you know? எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறீர்களா? I have been a believer for 50 years. நான் விசுவாசியாக 50 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். And I have got a little bit of discernment. எனக்கு கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கிறது. I can look at a person's face. ஒரு நபருடைய eyes. ஒரு நபருடைய முகத்தையும் கண்களையும் பார்த்த மாத்திரத்தில் And I get a pretty good indication of their spiritual condition even without talking to them. பேசாமலேயே அவருடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். If I talk to them for 5 minutes, I can know definitely their spiritual condition. 5 நிமிடம் நான் பேசினாலே அவருடைய ஆவிக்குரிய நிலை என்ன என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். I need that discernment because God has given me some responsibility. I need it. எனக்கு இந்த பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறபடினால எனக்கு இந்த பகுத்தறியக்கூடிய திறமை எனக்கு தேவை. Otherwise I'll make a mess of God's work. இல்லாவிட்டால் தேவனுடைய ஊழியத்தில் எவ்வளவோ நான் குழப்பத்தை உண்டு பண்ணி விடுவேன். That is why I say. ஆகவே தான் நான் சொல்கிறேன். The other person you can ask is. நீங்கள் கேட்கக்கூடிய இன்னொரு நபர் யார் என்றால் Go to some really godly brother and ask who knows you well and ask him to tell you the truth. உண்மையான தேவ மனிதனிடத்திலே நீங்கள் சென்று பிரதர் சத்தியத்தை எனக்கு சொல்லுங்கள், உண்மையான நிலைமை எனக்கு சொல்லுங்கள் என்று கேளுங்கள். That will be the most accurate scan. அது மிகவும் நேர்த்தியான சரியான ஒரு படமாக இருக்கும். I say this for your own salvation. உங்களுடைய சொந்த இரட்சிப்புக்காக இதை நான் சொல்கிறேன். The best is to go to Jesus himself. மேன்மையான காரியம் இயேசுவிடத்திலேயே போவது. But sometimes we imagine we are going to Jesus and like the Pharisee we pray to ourselves. ஆனால் சில சமயத்தில் என்ன நடக்கிறது? நாம் இயேசுவினிடத்தில் தான் போய் கேட்கிறோம் என்று கற்பனை செய்து கொள்கிறோம். ஆனால் பரிசேயனை போல என்னிடத்திலே நான் போகிறேன். Do you know that even elder brothers in the new covenant may be ignorant of their true condition? உங்களுக்கு தெரியுமா, புது உடன்படிக்கையிலே இருக்கக்கூடிய மூப்பர்கள் கூட தங்களுடைய உண்மையான நிலையை அறியாமல் இருக்க முடியும். See what it says in Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். Written to an elder in Laodicea. லவோதிக்கியா சபையின் மூப்பருக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Verse 14. 14 வசனம். To the leader, messenger, elder of the church in Laodicea. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால். தூதன் means the messenger or elder. இங்கே தூதன் என்று சொன்னால் வானத்தில் உள்ள தூதன் அல்ல, இந்த சபையினுடைய செய்தி கொடுக்கிறவர். What does he say? அவர் என்ன சொல்கிறார்? The faithful and true witness is telling you this. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி இதை சொல்கிறார். What is he saying? என்ன சொல்கிறார்? Verse 17 middle. 17 வசனத்தின் மத்தியிலே. You do not know that you are wretched, miserable, poor, blind and naked. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய். Is it possible for an elder brother not to know his true condition? தன்னுடைய மெய்யான நிலைமையை அறியாமல் இருக்க முடியுமா ஒரு மூப்பன்? And much more for other people. அப்படி என்று சொன்னால் மற்றவர்களுக்கு எவ்வளவு அதிகம்? God's will is that our life becomes brighter. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையானது பிரகாசத்திலே அதிகமாக கொண்டே போக வேண்டும். So the first thing is to get an accurate understanding of our condition. அதற்கு முதல் படி என்னவென்றால் நம்முடைய நிலைமையை நேர்மையாய் அதனுடைய நிலைமையை பெற்றுக் கொள்வதாகும். The only way is to come into the light of God and say, God, one way or the other, show me my condition. அதற்கு ஒரு வழி என்னவென்றால் தேவனுடைய வெளிச்சத்திலே வந்து ஆண்டவர் எப்படியாவது என்னுடைய உண்மையான நிலைமை எனக்கு காண்பியும் என்று கேட்பதாகும். I'll tell you honestly my testimony. நான் நேர்மையாக என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். There are many times I weep before God at night. இரவு நேரங்களிலே சில சமயங்களில் நான் தேவனுடைய அருகில் அழுகிறேன். Lord, please don't let me be deceived. ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்பட அனுமதிக்க வேண்டாம் ஆண்டவரே. I see so many elders deceived. ஆண்டவரே, எவ்வளவு மூப்பர்கள் வஞ்சிக்கப்பட்டதை பார்க்கிறேன். I can also deceive myself. நானும் என்னை ஏமாற்றிக் கொள்ள முடியும் ஆண்டவரே. I'm not better than them. நான் அவர்களை காட்டிலும் மேன்மையானவன் அல்ல. I'm not a flesh just like them. அவர்களைப் போலவே எனக்கும் ஒரு மாம்சம் இருக்கிறது. Please don't let me be deceived. ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம். And don't let me be deceived because I have success in my ministry. என்னுடைய ஊழியத்திலே வெற்றி பெற்ற
இருக்கிறபடினாலே ஆண்டவரே நான் என்னை வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். Don't let me be deceived because I see blessing in my ministry. என்னுடைய ஊழியத்திலே ஆசீர்வாதம் காணப்படுகிறபடினாலே ஆண்டவரே நான் என்னை நானே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். Blessing in the ministry is not a test of purity in my life. என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள பரிசுத்தத்திற்கு ஊழியத்திலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு நிரூபணம் அல்ல. Do I have victory over all sin? எல்லா பாவங்களின் மேல் எனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறதா? Do I have victory over complaining? குறை சொல்லுவதிலே எனக்கு வெற்றி இருக்கிறதா? Do I have victory over anger? கோபத்தின் மேல் எனக்கு வெற்றி இருக்கிறதா? Do I have victory over bitterness? கசப்பின் மேல் எனக்கு வெற்றி இருக்கிறதா? Do I have victory over jealousy? பொறாமையிலே வெற்றி இருக்கிறதா? Am I free from the love of money? பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேனா? Show me. ஆண்டவரே எனக்கு காண்பியும். That is how I discover. இப்படி தான் நான் கண்டுபிடிக்கிறேன். Is my heart open to all the brothers and sisters? என்னுடைய இதயமானது எல்லா சகோதர சகோதரர்களுக்கும் திறந்ததா இருக்கிறதா? Not those who appreciate me. என்னை பாராட்டுகிறவங்களுக்கு மட்டுமல்ல everyone, எல்லாருக்கும். That is the test. அதான் சோதனை. Then I get light and I say, Lord, please don't tell me at the judgment seat of Christ, tell me now. ஆண்டவரே நியாயாசனத்துக்கு வரும்போது எனக்கு சொல்ல வேண்டாம், இப்பொழுது எனக்கு சொல்லிவிடும் ஆண்டவரே, நான் வெளிச்சம் பெறுகிறேன். I cry out to God, don't tell me anything at the judgment seat of Christ which he won't tell me now. ஆண்டவரே இப்பொழுது சொல்லாத காரியங்களை ஒரு காலம் ஆண்டவரே நீ நியாயாசனத்தில் சொல்லக்கூடாது என்று சொல்லி தேவனிடத்தில் அழுகிறேன். I tell you, when God sees I'm serious, நான் சீரியஸா இருக்கிறேன் என்பதை தேவன் பார்க்கும் பொழுது, and he doesn't answer me immediately, அவர் உடனடியாக பதில் கொடுப்பதில்லை. He waits till I cry out that prayer sometimes for months, then he'll give me, then he'll know that I'm really serious. மாத கணக்காக நான் அழுகிறதை பார்த்து நான் இந்த காரியத்தில் சீரிய முறையில் இருக்கிறேன் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். I say it once or twice, nothing happens. ஒன்று இரண்டு முறை சொன்னால் ஒன்றும் நடப்பதில்லை. Because God wants to know if I'm really serious. உண்மையாலுமே இந்த காரியத்திலே நான் சீரிய முறையிலே தேடுகிறேனா என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார். When he sees I'm really serious, I want to know my true condition. என்னுடைய மெய்யான நிலையை நான் பார்ப்பதற்கு உண்மையாலுமே நான் வாஞ்சுள்ளவனா இருக்கிறேனா? He will show me. அவர் காண்பிப்பார். He will show me by some circumstance. சில சூழ்நிலை அனுப்பி எனக்கு காண்பிப்பார். He may show me in a dream. ஒரு கனவிலே காண்பிப்பார். Or he'll speak to me through some word. அல்லது வார்த்தையின் மூலமாய் பேசி காண்பிப்பார். Always God will show me. எப்பொழுதே தேவன் கண்டிப்பாய் காண்பிப்பார். Then I can repent. அப்பொழுது நான் மனம் திரும்புவேன். I say, Lord, I don't want to end up like all these elders who did not know their true condition. ஆண்டவரே தங்களுடைய உண்மையான நிலையை அறியாமல் இருக்கிற மூப்பரை போல நிற்க வேண்டாம் ஆண்டவரே. Please pray this prayer wholeheartedly. நீங்கள் இந்த ஜெபத்தை முழு இதயத்தோடு செய்யுங்கள். And how shall I become more like Christ? நான் எப்படி கிறிஸ்துவை போல அதிகமாக மாற முடியும்? I want to tell you there's only one way. ஒரே ஒரு வழிதான். How shall my light become brighter and brighter and brighter? என்னுடைய வாழ்க்கை அதிகமாக பிரகாசமாக எப்படி மாற முடியும்? See, every human fire dies down after some time. எந்த மனுஷிக அக்கினியும் சற்று நேரத்தில் அது தணிந்து போய்விடும். You light a fire. நீங்கள் நெருப்பை கொளுத்துங்கள். With wood and paper or whatever you put there. மரம் பேப்பர் எதை வேண்டுமானால் வைத்து கொளுத்துங்கள். After some time it goes down and down and down and down. நன்றாக எரியக்கூடிய அக்கினி கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல அப்படியே குறைந்து குறைந்து தணிந்து அணைந்து விடும். Human fire is like that. மனுஷிக அக்கினி அப்படி தான் இருக்கிறது. But if God baptizes us in the Holy Spirit's fire. ஆனால் தேவன் நம்மை பரிசுத்த ஆவியின் அக்கினியாலே அபிஷேகிக்கும் பொழுது, that fire will become brighter and brighter and brighter and brighter. அந்த அக்கினியானது இன்னும் அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். That is why this baptism in the Holy Spirit is very very important. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமானது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. Not just once. ஒருமுறை பெற்றுக் கொண்டால் போதாது. All the time. எல்லா நேரங்களிலுமே. You know, the Paul told Timothy in 2 Timothy 1. 2 தீமோத்தேயு 1 ஆம் அதிகாரத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். He says you must stir up this gift that is in you. 2 Timothy and chapter 1 verse 6. 2 தீமோத்தேயு 1 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனத்திலே உனக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவ வரத்தை அனல் முட்டி எழுப்பி விடு என்று சொல்கிறார். That gift is the Holy Spirit. அந்த வரமானது பரிசுத்த ஆவியானவர். You got through the laying on of my hands. நான் உன் மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரம். Those apostles had a special grace given by God to lay hands on people that people will receive the Holy Spirit. அந்த அப்போஸ்தலர்கள் தங்களுடைய கைகளை மக்கள் மீது வைக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய விசேஷத்த வரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். And Paul told Timothy, I want you to keep kindling that afresh. Don't think it will be there automatically forever. தானாகவே அது என்றென்றைக்குமே அப்படியே இருக்கும் என்று நீ என்ன வேண்டாம், நீ அனல் மூட்டி அதை எழுப்பி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். You got to keep on stirring up that fire. நீ அந்த அனலை எழுப்பி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். Put more fuel inside and fan it. நீ அதிலே இன்னும் அதிகமாக எரிபொருளை ஊற்றி அதை காற்று வீசி எரிய செய். So that is after 25 years of being a believer, Paul is telling Timothy, come on, keep on fanning that fire. 25 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்த பிறகு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், அந்த அனலை எழுப்பி விடு. So that becomes brighter, 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 brighter. அப்பொழுது அது இன்னும் அதிக பிரகாசமாய் மாறிக்கொண்டே இருக்கும். And then it says in chapter 1 Timothy 4:15. 1 தீமோத்தேயு 4:15 இலே அவர் சொல்கிறார், take pains with these things so that your progress is a evident to everybody. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து இவைகளை நிலைத்திரு. You got to be absorbed in these things. இந்த காரியங்களிலேயே நீ திளைத்து போயிருக்க வேண்டும். So that other people see. மற்றவர்கள் அதை பார்க்க வேண்டும்.
Oh, he is becoming more Christ-like. ஆம் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிருக்கிறார். Progress must be evident to everybody around you. உன்னுடைய வளர்ச்சியானது உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். Then we won't be deceived. அப்பொழுது நாம் வஞ்சிக்கப்பட மாட்டோம். So we should not be satisfied with our past accomplishments. ஆகவே நம்முடைய கடந்த கால சாதனைகளிலே நாம் திருப்தி பட்டு விட கூடாது. So many times we look back and say, ah, God has used me to do so many things. அநேக சமயங்களில் நாம் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறோம், ஓ தேவன் பல காரியங்களை செய்ய முடிய என்னை பயன்படுத்தி இருக்கிறார் என்று மாறுதட்டிக் கொள்கிறோம். I want to say this word to all elder brothers here. எல்லா மூப்பர்களுக்கும் இங்க இருக்கிற மூப்பர்களுக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். Okay, God has done something through you in your church or in some ministry you have done. உங்களுடைய சபையிலே அல்லது நீங்கள் செய்த ஊழியத்திலே தேவன் ஏதோ காரியங்களை செய்திருக்கிறார். Can you say what Paul said? பவுல் சொன்னது போல சொல்ல முடியுமா? Forgetting the things that are behind. பின்னானவைகளை மறந்து. That means I imagine that I have done nothing for the Lord till today. அதனுடைய பொருள் என்னவென்றால், இன்றைக்கு நான் இதுவரைக்கும் தேவனுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பதை நான் கற்பனை பண்ணிக் கொள்கிறேன். That is the meaning of forgetting the things that are behind. பின்னானவைகளை மறந்து என்கிறதனுடைய வார்த்தையின் அர்த்தம் இதுதான். Reaching forth unto the things that are before. எனக்கு முன்னாக இருக்கக்கூடிய காரியங்களை நான் அடைகிறேன். I do that many times. நான் பல சமயங்களில் அப்படி செய்கிறேன். I say, Lord, I imagine that till today I have done zero for the Lord. ஆண்டவரே, இன்று வரை நான் தேவனுக்கென்று செய்த காரியம் பூஜ்யம் தான் என்பதை கற்பனை பண்ணிக் கொள்கிறேன், சிந்திக்கிறேன். I look back. நான் பின்னிட்டு பார்க்கிறேன். Zero. I have done nothing for the Lord till today. இன்று வரை தேவனுக்காக நான் ஒன்றுமே செய்யவில்லை. I'm 70 years old and I have done nothing for the Lord. ஐயோ, எனக்கு 70 வயது ஆகிவிட்டது, தேவனுக்கென்று ஒன்றுமே செய்யவில்லை. I've got to do something. நான் ஏதாவது ஒன்றை செய்ய போகிறேன். That is the meaning of forgetting the things that are behind. பின்னானவைகளை மறந்து என்கிறதிய என்பதின் வாசகத்தினுடைய கருத்து இதுதான். I would recommend that to all of you elder brothers. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மூப்பர்களுக்கும் நான் இதை ஆலோசனையாக சொல்கிறேன். Look back and see that you have done zero for the Lord. தேவனுக்கென்று நீங்கள் செய்த காரியம் பூஜ்யம் தான் என்று திரும்பி பாருங்கள். Look back and see you have not progressed in the spiritual life as much as you should have. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்திருக்க வேண்டிய விதத்தில் இன்னும் வளரவில்லையே என்று பின்னிட்டு திரும்பி பாருங்கள். You will make more progress in the next one year. அப்படியானால் வரக்கூடிய ஒரு ஆண்டிலே அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். How many times the devil tries to remind us of, you have done this for the Lord. Oh, நீ தேவனுக்கென்று இதெல்லாம் செய்தாயே என்று எத்தனை முறை பிசாசு நமக்கு நினைவூட்டுகிறான். You think the devil doesn't remind me? எனக்கு நினைவூட்ட மாட்டான்னு நினைக்கிறீர்களா? You have written books, you have done this. நீ புத்தகங்களை இவ்வளவு புத்தகங்களை எழுதி இருக்கிறாய். I say, get behind me, Satan. அப்பாலே போ சாத்தானே. Can you say, get behind me, Satan, when he reminds you of what all you have done in your church for the Lord? தேவனுக்கென்று உங்கள் சபையில நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் பிசாசு நினைவூட்டும் பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று உங்களால சொல்ல முடிகிறதா? He likes to you to lie down on your bed and meditate on what you have accomplished for the Lord. நீங்கள் படுக்கையிலே அப்படியே படுத்துக்கொண்டு தேவனுக்கென்று எதை சாதித்தீர்கள் என்பதை அப்படியே சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That is the surest way to backslide. பின்மாற்றத்திற்கு இது கண்டிப்பான ஒரு வழி. That is the surest way not to make any progress in your life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெறாமல் இருப்பதற்கு நிச்சயமான ஒரு வழி இது. If you want to press on, be like Paul. நீங்கள் பவுலை போல தொடர்ந்து முன்னேற வேண்டுமானால், forgetting the things that are behind, பின்னானவைகளை மறந்து. I stand up here today. இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன். And I say, Lord, ஆண்டவரே, I don't even want to think of what I preached yesterday or day before yesterday. நேற்றைய தினத்திலோ நேற்று முன்தினத்திலோ என்ன பிரசங்கித்தேன் என்பதை கூட நான் எண்ணி பார்க்க விரும்பவில்லை. இல்லை, I didn't do anything. நான் ஒன்றுமே செய்யவில்லை ஆண்டவரே. Today is a new day. இந்த நாள் புதிய நாள். Forgetting the things that are behind even yesterday. பின்னானவைகளை மறந்து என்று சொன்னால் நேற்றைய தினத்தை கூட மறந்து. That means even if yesterday God used you to bring a tremendous revival, you've forgotten about it. நேற்றைய தினத்திலே பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்தியிருந்தால் இன்றைக்கு அதை மறந்து விட்டீர்கள். That is the main reason why many believers backslide. அநேக விசுவாசிகள் பின்மாற்றம் அடைவதற்கு இதுதான் பிரதானமான காரணம். They do not forget the things that are behind. பின்னானவைகளை மறப்பதில்லை அவர்கள். They are occupied. So many years ago I got baptized in the Holy Spirit. அநேக வருஷங்கள் முன்பாக நான் அபிஷேகம் பெற்றேன். And I spoke in tongues. அந்நிய பாஷை பேசினேன். And I prayed for some sick person, he got healed. யாதியஸ்தருக்காக ஜெபித்தேன், அவர் சுகமானார்கள். I did this for the Lord and that for the Lord and the other thing for the Lord. தேவனுக்கென்று இதை செய்தேன், அதை செய்தேன். You know what that leads to? இது எதற்குள்ளாய் வழிநடத்துகிறது என்று தெரியுமா? Babylon. பாபிலோனுக்கு வழிநடத்துகிறது. Let me show you a verse in Daniel chapter 4. தானியேல் 4 அதிகாரத்தில் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கட்டும். In Daniel chapter 4 we read of Nebuchadnezzar, the king of Babylon. தானியேல் 4 அதிகாரத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை குறித்து வாசிக்கிறோம். He got a warning from Daniel, we read. நாம் வாசிக்கிறது என்னவென்றால், தானியேலிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொண்டார். You read that in verse 9, Daniel 4:19-27. Daniel spoke to him. தானியேல் 4 அதிகாரம் 19 ல் இருந்து 27 வரை வாசித்து பாருங்கள். தானியேல்
நேபுகாத்நேச்சாரோடு கூட பேசினார். And he told him in verse 27, O king, please listen to my advice. 27 ஆம் வசனத்திலே, ராஜாவே என்னுடைய ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொள்ளும். Break away from your sin. உம்முடைய பாவங்களை விட்டுவிடும். Humble yourself. உங்களை do righteousness. நீதியை செய்து தாழ்மை தாழ்மையாயிரும். Be merciful to poor people. நீங்கள் ஏழை ஜனங்களுக்கு இரக்கமாயிரும். Then there'll be a prolonging of your prosperity. அப்படியானால் உம்முடைய செழிப்பு தொடரும். Do you think Nebuchadnezzar listened? நேபுகாத்நேச்சார் செவி கொடுத்தான் என்று நினைக்கிறீர்களா? How many exhortations I preached in many conferences, people don't listen. எத்தனை கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் எவ்வளவு புத்திமதிகளை சொல்லி இருக்கிறேன், ஜனங்கள் செவி கொடுப்பதில்லை. 12 months later, 12 மாதங்கள் கழித்து, verse 29, 29வது வசனம், Nebuchadnezzar is walking on the roof of the royal palace of Babylon. ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He has forgotten all about Daniel's warning. தானியேலுடைய எச்சரிப்பை எல்லாம் மறந்து விட்டார். And he looks around at this great city. அந்த மகா பெரிய பட்டணத்தை பார்க்கிறார். And he is not saying anything. ஒன்றையும் அவர் சொல்லவில்லை. He's thinking. மனதிலே எண்ணுகிறார். There's nobody with him there. He's alone. யாருமே அங்கே இல்லை, தனியாக இருக்கிறார். He says the king reflected. அவன் தன்னுடைய மனதிலே சிந்தித்தான். And he said this to himself. அவன் தனக்கு தானே இப்படி சொல்லிக் கொண்டான். Is this not Babylon the great which I have built? நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? By the might of my power. என்னுடைய வல்லமையினாலே நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? Glory of my majesty. என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே கட்டின பாபிலோன் அல்லவா? Do you know how many preachers and elder brothers say exactly the same thing in their mind? எத்தனை பிரசங்கியார்கள், எத்தனை மூப்பர்கள் தங்களுடைய மனதிலே இவைகளை அப்படியே நினைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? They look back over their ministry. தங்களுடைய ஊழியத்தை பின்னிட்டு திரும்பி பார்க்கிறார்கள். And they think, what I have done for the Lord. தேவனுக்கென்று நான் என்ன செய்திருக்கிறேன், this and that, இதை செய்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன், this brother appreciates me, and இந்த சகோதரனை புகழ்ந்து பேசுகிறார், that person, அந்த நபர் என்னை பாராட்டி பேசுகிறார், they know that I am the man of God, நான் தேவ மனிதன் என்று அறியப்பட்டிருக்கிறேன், people in my church respect me, என்னுடைய சபையில் உள்ளவர்கள் என்னை மதிக்கிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள். Babylon, through and through Babylon, மெய்யாகவே மெய்யாகவே இது பாபிலோன். You're like Nebuchadnezzar, நீ நேபுகாத்நேச்சாரை போல இருக்கிறாய். Listen to the warning of Daniel, தானியேலுடைய எச்சரிப்புக்கு செவி கொடு. Break off from your sin and humble yourself. விட்டு அகற்றி உன்னை நீரே சிறுமைப்படுத்து. But because he did not listen, அவன் கேட்காதபடியாலே, see what God did, தேவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். That very moment, அந்த க்ஷணத்திலே தானே, God took away his senses, அவருடைய புத்தியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். And he was, verse 33, he was driven from mankind and began to eat grass like cattle. 33 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். And like the eagles, his feathers began to, hair began to grow. அவனுடைய தலை மயிர் கழுகுகளுடைய இறகுகளை போல வளர ஆரம்பித்தது. He became like an animal. ஒரு மிருகத்தை போல மாறிவிட்டான். I have seen in my lifetime, என்னுடைய வாழ்நாள் காலத்திலே பார்த்திருக்கிறேன், elder brothers, instead of becoming like Jesus Christ, they become like animals. இயேசு கிறிஸ்துவைப் போல மாறுவதற்கு பதிலாக சில மூப்பர்கள் மிருகங்களைப் போல மாறிவிட்டார்கள். Fighting. போராட சண்டை போடுகிறார்கள். You know, like there is a bone there and the dog will fight with the other dog. This is my bone. அங்கே ஒரு எலும்பு துண்டு இருக்கிறது, ரெண்டு நாய்கள் இது என்னுடைய எலும்பு என்று சொல்லி அந்த எலும்பு துண்டுக்காக சண்டை போடுகிறது. I've seen elders fighting like that. மூப்பர்கள் எப்படி சண்டை போடுகிறதை பார்த்திருக்கிறேன். They become like animals. மிருகங்களை போல மாறி இருக்கிறார்கள். Why did they become like animals? ஏன் மிருகங்களை போல மாறி இருக்கிறார்கள்? Because they began to think like Nebuchadnezzar, see what I have done for the Lord. தேவனுக்கென்று நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று நேபுகாத்நேச்சாரை போல என்ன ஆரம்பித்து விட்டார்கள். That can happen to any of you, my brothers and sisters. நர்மையான சகோதர சகோதரிகளே, இது உங்களில் யாருக்கு வேண்டுமானாலும் நடைபெற வாய்ப்புண்டு. I've seen it happen to people who have brought up their children well. தங்களுடைய பிள்ளைகளை நேர்த்தியாய் வளர்த்தினவருடைய காரியத்தில் இதை பார்த்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு தேவபக்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். Look at that brother. அந்த சகோதரனை பாருங்கள். See how he's brought up his children. அவங்க பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்கள். And then I see what happens to that family. அந்த குடும்பத்துக்கு அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதையும் பார்த்திருக்கிறேன். Struggle, strife, children against parents after few years. ஒரு சில ஆண்டுகள் கழித்து பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை, பிரச்சனை, பிரச்சனை. God has allowed it. தேவன் அதை அனுமதித்து இருக்கிறார். Because like Nebuchadnezzar, such a man became proud. நேபுகாத்நேச்சாரை போல அந்த மனிதன் பெருமையுள்ளவனாய் மாறிவிட்டான். Instead of putting his face in the dust and giving glory to God, he took the glory to himself. தன்னுடைய முகத்தை துளிலே வைத்து மகிமையை தேவனுக்கு செலுத்துவதற்கு பதிலாக அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். I always tell people,
நான் எப்பொழுதுமே ஜனங்களுக்கு சொல்கிறேன், dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, if you see somebody else's children going astray, மற்றவருடைய பிள்ளைகள் வழிவிலகி போகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது, don't judge them, pray for them please, அவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம், தயவு செய்து அவர்களுக்காக ஜெபியுங்கள், especially if your children are doing well, குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது, you despise them, நீங்கள் அவர்களை அற்பமா எண்ணுகிறீர்களா? Look at my children, என்னுடைய பிள்ளைகளை பாருங்கள், look at that is how you'll be like Nebuchadnezzar, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், நீங்கள் நேபுகாத்நேச்சாரை போல மாறிவிடுவீர்கள், you'll end up like the animals, மிருகத்தை போல மாறிவிடுவீர்கள். God is against the proud, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். If your children are God fearing, give the glory to God, உடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால் மகிமை தேவனுக்கு செலுத்துங்கள். If God has blessed your ministry, give the glory to God. ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள். Say like Paul, I'm nothing. பவுலை போல நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். I'm nothing. He who waters is nothing. He who plants is nothing. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். God is everything. தேவனே எல்லாவற்றையும் செய்கிறவர். Has God blessed you with prosperity in your job and in your, you got a good house now, you started off as a poor person, ஏழையாய் ஆரம்பித்த நீ இப்போது உனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, கை நிறைய சம்பளம், நல்ல வீடு கட்டி இருக்கிறாய். I've seen that happen also, இதையும் நான் நடப்பதை பார்த்திருக்கிறேன். Poor brothers come and God blesses them and they do well, ஏழை சகோதரர்கள் வருகிறார்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வாழ்க்கை நன்மையாய் போகிறது, வேலை, they earn money, நல்ல பணம், build a nice house, நல்ல வீடு, and they look, ah, look what I have built, நான் கட்டினதை பாருங்கள். They look, put little bit of God's name also, God has blessed me. அதே கொஞ்சம் தேவனுடைய பெயரையும் சேர்த்துக் கொள்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். When they say God has blessed me, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, God is in small letters and me is in big letters. தேவன் என்பது சிறு எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை என்பது பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது. God has blessed me. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். The emphasis is on me. அங்கே முக்கியத்துவம் எனக்கு என்று இருக்கிறது. This is why the light doesn't become brighter and brighter and brighter. இந்த காரணத்தினாலே தான் வெளிச்சம் இன்னும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கவில்லை. Ask God to fill you with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். Say, Lord, make it like a fire in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அக்கினியைப் போல பிரகாசிக்கட்டும் என்று கேளுங்கள். A fire that keeps on burning as soon as little pride comes. Burns it up immediately. அங்கே கொஞ்சம் பெருமை வந்தாலும் அந்த பெருமை உடனே எரித்து விடுகிற அக்கினி எரியட்டும் ஆண்டவரே. Have you seen a burning fire? நீங்கள் எரிகிற நெருப்பை பார்த்திருக்கிறீர்களா? You put one paper inside. அந்த எரிகிற நெருப்பிலே ஒரு சின்ன காகிதத்தை போடுங்கள். In 5 seconds there is no paper left. 5 வினாடிகளிலே பேப்பரே இல்லை, பொசுகி போய் விட்டது. Ask God to put a fire like that in your life. அதுபோல உங்களுடைய உள்ளத்திலே நெருப்பை வைக்க முடியாய் தேவனுடைய கேளுங்கள். Little bit of pride comes into you because of something you did. நீங்கள் செய்த ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக கொஞ்சம் பெருமை வந்துவிட்டது. And 5 seconds is burnt up, it's gone. 5 வினாடிகளிலே அது எரிந்து போய் விட்டது, போய் விட்டது. Little dirty thought comes into your mind, in 5 seconds it's burnt up. கொஞ்சம் அசுத்த எண்ணம் உள்ளே வருகிறது, 5 வினாடிகளிலே எரிந்து போகிறது. But if you find pride remaining in your mind for a long time, அநேக காலங்களுக்கு பெருமை உங்கள் மனதிலே தங்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது, and you lust and it remains there for a number of minutes, அங்கே உள்ள இச்சை வருகிறது, அது பல மணித்துளிகள் அங்கேயே தங்கி இருக்கிறது. It's like putting a paper into the what you think is a fire. நெருப்பு என்று எண்ணுகிறீர்கள், அதிலே ஒரு காகிதத்தை போடுகிறீர்கள். 5 minutes the paper is like that only. 5 நிமிடம் பார்த்தாலும் பேப்பர் பேப்பராகவே இருக்கிறது. Then it was not a real fire, it was only a painted fire. அது உண்மையான அக்கினி அல்ல, நெருப்பை போல அங்கே வண்ணம் தீட்டி இருக்கிறார்கள். How can paper remain even 5 seconds in a real fire? உண்மையான அக்கினியிலே எப்படி ஒரு சிறு காகிதம் 5 வினாடி இருக்க முடியும்? How can lust keep on moving around in your mind if you are filled with the Holy Spirit? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது எப்படி அந்த இச்சையானது அங்கே உலாவிக் கொண்டே இருக்க முடியும்? It will keep on burning up. அது இச்சையை எரித்து கொண்டே இருக்குமே அந்த அக்கினி. It's not you're trying to resist, it's the Holy Spirit, it says, fights against the flesh. நீங்களாகவே அந்த இச்சையை எதிர்க்கிறதல்ல, அங்கே உள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த இச்சைக்கு விரோதமாய் போராடுகிறார். Supposing a huge giant is coming against me, ஒருவேளை பெரிய ராட்சதன் எனக்கு விரோதமாய் வருகிறான், somebody bigger than him is on my side, அல்லது என்னுடைய பக்கத்தில் அதிகாட்ட பெரியவர் இருக்கிறார், and I'm not afraid, அப்பொழுது நான் பயப்படுவதில்லை. If 25 dogs are coming to fight against me, 25 நாய்கள் என்னை வள்ளென்று கடிக்க வருகிறது, and I've got a lion with me, என்னோடு கூட ஒரு சிங்கம் இருக்கிறது, I'm not afraid of them. நான் அந்த நாய்களை பார்த்து பயப்படுவதில்லை. That's how it is. இப்படி தான் காரியம் காணப்படுகிறது. Galatians 5. கலாத்தியர் 5 ஆம் அதிகாரம். Galatians 5 it says. கலாத்தியர் 5 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். It's a wonderful verse. அருமையான வசனம். Verse 17. 17 ஆம் வசனம். The flesh sets its desire against the spirit and the spirit sets its desire against the flesh. மாம்சம் தன்னுடைய ஆசையை ஆவிக்கு விரோதமாக வைக்கிறது, ஆவி தன்னுடைய ஆசையை மாம்சத்துக்கு விரோதமாக வைக்கிறது. And these are in opposition to one another. இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. It's like saying this lion is against these dogs. இந்த சிங்கமானது நாய்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்வது போல. I've got to just get out of the way and tell the lion go ahead and
fight these dogs. Naan satru vilagi indha singathai paathu nee poi naayodu sandai podu endru solugiren. Because the spirit is against the flesh. Aavi maamsathukku virodhamaga irukkirathu. And these are in opposition to one another. Ivigal ondrukondru virodhamaga irukkirathu. And what is the result? Adude vilivu enna? It's very clear in the English. Aangilathil adu migum theliva irukkirathu. I cannot do what I want to do. Naan enna seiya vendum endru virumbugirano adhai naan seiya mudiyavillai. Isn't that wonderful? அருமையாக இல்லையா? I want to lust but I cannot do it. நான் இச்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் இச்சிக்க முடியாது. Because the spirit comes and fights against the flesh. ஏனென்றால் அந்த ஆவி வந்து மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது. I want to love money but I can't love money. பணத்தை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் நேசிக்க முடியவில்லை. The spirit fights against the flesh. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது. I tell you it's a wonderful life. அருமையான வாழ்க்கை என்று உங்களுக்கு சொல்கிறேன். To really be filled with the Holy Spirit. உண்மையாலுமே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது. That is why I tell people don't seek for tongues first of all. ஆகவேதான் பிரதானமாக அந்நிய பாஷையை தேட வேண்டாம் என்று ஜனங்களுக்கு சொல்கிறேன். God gives it you take it but that's not the main thing. தேவன் உங்களுக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுப்பார் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பிரதானமாக அதை தேட வேண்டாம். You know tongues is like the little pickle in your lunch. உங்களுடைய மதிய சாப்பாட்டிலே ஊறுகாய் கொஞ்சம் வைத்திருப்பார்கள் தொட்டுக்கொள்வதற்கு. அதே போலதான் அந்நிய பாஷை. Supposing you see one fellow's thali only full of pickle. ஒருவருடைய வாழை இலையிலே இவ்வளவு ஊறுகாய் வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? That's all his lunch. அதான் அவருடைய மதிய சாப்பாடு ஊறுகாய். You think something's wrong with him. ஏதோ அவருக்கு கோளாறு. And if someone talks about fullness of the Holy Spirit, tongues. That is like a plate full of pickle. பரிசுத்தாவி நிறைவை பற்றி பேசும்பொழுது அந்நிய பாஷை என்று எங்கு பார்த்தாலும் அந்நிய பாஷையே பேசிக்கொண்டிருந்தால் அது ஊறுகாய். I am not against pickle. It's a very good thing. நான் ஊறுகாய் பிடிக்காதவன் அல்ல. ஊறுகாய் நல்லது தான். But how much pickle do you have in your food? உங்களுடைய சாப்பாட்டுக்கு எவ்வளவு ஊறுகாய் எடுத்துக்கொள்வீர்கள்? It's like that. So we are not against it. ஆகவே நாம் அதுக்கு விரோதமாய் அல்ல. But the main thing is பிரதானமான காரியம் என்னவென்றால் fights the flesh. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது. You put a paper there it burns up. ஒரு பேப்பரை போட்டால் அது எரிந்துவிடும். No flesh can stand against the Holy Spirit. எந்த ஒரு மாம்சமும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நிற்க முடியாது. We've all got a flesh. நம்ம எல்லாருக்கும் மாம்சம் இருக்கு. And many of you say you've also got the Holy Spirit. உங்களில் அநேகர் எனக்கும் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். You tell me yourself. நீங்களே சொல்லுங்கள். Who is stronger, the Holy Spirit or your flesh? பரிசுத்த ஆவியானவர் வலிமையானவரா உங்களுடைய மாம்சம் வலிமையானதா என்று சொல்லுங்கள். Who? யார்? Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். Then why is the flesh winning in your life? ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சம் மேற்கொள்ளுகிறது? Why is the lust of the flesh winning in your life? ஏன் மாம்சத்தின் இச்சைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளுகிறது? Why is anger and lust and bitterness winning in your life? ஏன் கோபமும் இச்சையும் கசப்பும் உங்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்ளுகிறது? Because you are not allowing the Holy Spirit to fill you. உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு அனுமதிக்கவில்லை. Allowing the lion to fight these dogs. இந்த சிங்கமானது நாயோடு கூட சண்டை போடுவதற்கு நீங்கள் அனுமதிப்பதில்லை. The Holy Spirit is 100% against the flesh. பரிசுத்த ஆவியானவர் 100%க்கு 100 மாம்சத்துக்கு விரோதமாக இருக்கிறார். If you allow him to fill you, அவர் உங்களை நிரப்ப அனுமதித்தால், it'll be like a fire. அது அக்கினியை போல இருக்கும். That burns up anything that comes there which is burnable. அங்கே எரியக்கூடிய எது உள்ளே வந்தாலும் அது எரிந்துவிடும். That is how God wants us to live our life. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ தேவன் விரும்புகிறார். What happened like that? அப்படி நடக்கும் பொழுது, have you seen when you put some paper into the fire? நீங்கள் காகிதத்தை நெருப்பிலே போட்டு பார்த்திருக்கிறீர்களா? What happens? என்ன நடக்கிறது? Suddenly the fire comes up like that. திடீரென மேலே தழல் வருகிறது. Because something more has come to burn. அங்கே இன்னும் அதிகமாக எரிவதற்கு அந்த தழல் எழும்புகிறது. That's how it is. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும். As the spirit burns up all the lusts in our flesh. நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா இச்சைகளையும் ஆவியானவர் எரிக்கும் பொழுது, you put some more paper inside. Suddenly the fire will come up. இன்னும் கொஞ்சம் பேப்பரை போட்டால் திடீரென அக்கினி தழலானது மேலே எழும்பும். God wants the light to become brighter and brighter and brighter and brighter. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிரகாசமானது இன்னும் அதிகமாய் மாற விரும்புகிறார். That my fellowship with my wife becomes better and deeper. எனக்கு என்னுடைய மனைவிக்குள்ள ஐக்கியமானது ஆழமானதாய் உறுதியானதாய் மாறும். My fellowship with my brothers and co-workers becomes better and deeper every year. என்னுடைய உடன் ஊழியர்களுக்கும் என்னுடைய உடன் சகோதரர்களுக்கும் உள்ள ஐக்கியமானது ஆண்டுகள் செல்ல செல்ல ஆழமானதாய் மாறிக்கொண்டே இருக்கும். How many of you can say that's happening in your life? உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? That you're more free from the love of money today than you were 1 year ago. ஒரு ஆண்டுக்கு முன்பதாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அதிகமாக பண ஆசையிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? Or have you become deeper in it? அல்லது ஆழமாய் மாறி இருக்கிறீர்களா? You're more free from the lust of the eyes than you were 1 year ago. ஒரு ஆண்டுக்கு முன்பாக இருந்ததை விட இந்த ஆண்டிலே கண்களின் இச்சையிலிருந்து அதிகமாக விடுதலையாகி இருக்கிறீர்களா? That other people can see you're a humbler servant of them this year than you were last year. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே நீங்கள் தாழ்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறீர்கள் என்பதை பார்க்க முடிகிறதா? That this year you're thinking less of all that you accomplished in the past. இந்த ஆண்டிலே கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் குறைவாய் நான் சிந்திக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? That as time goes on you are trying to come to the place where your past you will think of zero. காலங்கள் கடந்து செல்ல ஒரு நாள் வரும் அந்த நாள் நீங்கள்
கடந்த கால சாதனைகள் எல்லாம் பூஜ்யமா இருக்கிறது என்று நினைக்க வேண்டிய கேர்ஃபுல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் இட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரோகிரஸ் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இது பெரிய ரகசியம் பிலிப்பியன்ஸ் 3 அண்ட் வெர்ஸ் பிலிப்பியர் 3 அதிகாரம் 13 13 வசனம் forgetting what lies behind பின்னானவைகளை மறந்து Now many times when we read that we like to think of forgetting all the sins that we have committed. அநேக சமயத்தில் இதை வாசிக்கும் பொழுது கடந்த காலத்திலே செய்த பாவங்களை மறந்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். Also we must forget. அதையும் மறக்க வேண்டும். But here it is talking of Paul is talking about all that I accomplished I forget. ஆனால் பவுல் இங்கே எதை குறித்து சொல்கிறார் என்றால் நான் சாதித்த சாதனைகளை எல்லாம் மறக்கிறேன் என்று சொல்கிறார். Did I raise Eutychus from the dead? நான் மரித்த உயிரோடு எழுப்பின காரியம். Eutychus who died. யூகிக்கு அவன் மரித்து விட்டான் அவனை எழுப்பின காரியம். I forgotten about it. அதை மறந்து விட்டேன் what is the proof that paul forgot about it அதை பவுல் மறந்து விட்டார் என்பதற்கு என்ன அத்தாட்சி he doesn't write about it any of his letters எந்த ஒரு நிருபத்திலும் அதை குறித்து அவர் எழுதவில்லை can you imagine if you raised a dead man and you never write about it நீங்கள் ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்பி விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதை குறித்து நீங்கள் எழுதாமலே இருக்க முடியுமா I'm all preachers will be talking about it everywhere they go பிரசங்கர்கள் எல்லாரும் எங்கு சென்றாலும் அதை தான் பேசுவார்கள் paul was caught up to the third heaven பவுல் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார் How do I know it was true? அது உண்மை என்று எப்படி தெரியும்? Today also people say I went to heaven. இன்றைக்கும் அநேக மக்கள் நான் பரலோகத்துக்கு போய் வந்தேன் என்று சொல்கிறார்கள். I don't believe it's true. அது உண்மை என்று நான் நம்புவதில்லை. How do I know Paul is true and today's people are not true? பவுலுக்கு நடந்தது அது உண்மை என்றும் இன்றைக்கு சொல்லுகிறவர்களுடைய காரியம் உண்மை அல்ல என்று எப்படி எனக்கு தெரியும்? Because Paul said. பவுல் சொன்னார் God has not permitted me to speak about what all happened there. அங்கே நடந்தவைகளை எல்லாம் சொல்லுவதற்கு தேவன் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்றார். People say I saw this person and that person and I talked to this person and that person. It's all nonsense. இன்றைக்கு போய் வந்தவர்களை சொல்ல போய் வந்தேன் என்று சொல்றவர்கள் என்ன சொல்றால் நான் பரலோகத்தில் அவர்களை பார்த்தேன் இவர்களை பார்த்தேன் இவர்களை கட்டி கொடுத்தேன் கை கொடுத்தேன். I don't believe they are telling lies. அவர்கள் பொய் சொல்லவில்லை என்று நான் சொல்லவில்லை. But they had a dream and in the dream they saw somebody and they talk about it அவர்கள் கனவு கண்டார்கள் கனவுலே பரலோகத்தை போவதை போலவும் அங்கே பலரை சந்தித்து போலவும் அவர்கள் கண்டு அதை குறித்து பேசுகிறார்கள் my father died about 27 years ago 27 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய அப்பா மரித்து விட்டார் but even a few weeks ago I had a dream ஒரு சில வாரங்கள் முன்பாக எனக்கு கனவு வந்தது I saw him that happens to you also என்னுடைய அப்பாவை நான் கனவுலே பார்த்தேன் உங்களுக்கும் அது நடக்கிறது he was a born again christian அவர் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவர் supposing I tell you about my dream like this என்னுடைய கனவை நான் இப்படி சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளும் நீங்களும் கேளுங்கள் I went to heaven and I talked to my father நான் பரலோகத்துக்கு சென்றேன் அங்கே என்னுடைய தகப்பனாரை சந்தித்தேன் அவரிடத்தில் பேசினேன் That is another way of saying I had a dream இது நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்வதற்கு வேறு விதமாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் The honest way to say is I had a dream where I saw my father நேர்மையாக சொல்கிறது என்னவென்றால் நான் கனவு கண்டேன் கனவிலே தான் என்னுடைய அப்பாவை பார்த்தேன் But the spiritual way of saying I had a vision ஆவிக்குரிய ரீதியிலே சொல்வது எப்படி நான் ஒரு தரிசனம் கண்டேன் God took me to heaven தேவன் அந்த தரிசனத்தில் என்னை பரலோகத்துக்கு எடுத்து சென்றார் I saw my father there and I spoke to him அங்கே என்னுடைய அப்பாவை பார்த்தேன் அவரோடு கூட பேசினேன் Don't be deceived by all this இவைகளினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம் Paul had such fantastic experiences but he never spoke about பவுலுக்கு வினோதமான அற்புதமான அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார் அதை குறித்து அவர் பேசவில்லை Always he would forget எப்பொழுதே அவர் மறந்து விடுவார் Look back பின்னால் திரும்பி பார்க்கிறார் I have done nothing for the Lord தேவனுக்கு ஒன்றுமே செய்யவில்லை I've got to do something நான் எதையாவது தேவனுக்கு செய்ய வேண்டும் My life is finishing என்னுடைய வாழ்க்கை முடிந்து கொண்டிருக்கிறது Another 2 years he does fantastic things அடுத்த 2 ஆண்டுகளிலே அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறார் He looks back திரும்பி பார்க்கிறார் Done nothing for the Lord ஏ தேவனுக்கு ஒன்றுமே செய்யவில்லையே My brothers and sisters என் சகோதர சகோதரிகளே live like that இது போல வாழ்ங்கள் like that forgetting the things that are behind பின்னானவைகளை மறந்து Lord fill me with the holy spirit ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பு Let the fire burn in me ஆண்டவரே அக்கினி எனக்குள்ள எரியட்டும் Every year ஒவ்வொரு ஆண்டும் I must become brighter brighter more like Jesus Christ நான் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே பிரகாசமானவனாய் மாறி மாறி இயேசுவை போல அதிகமாய் மாற வேண்டும் Let's pray நாம் ஜெபிப்போம் Heavenly Father பரலோக பிதாவே It's so easy to forget what we hear நாங்கள் கேட்கிறதை மறந்து விடுவது எவ்வளவோ எளிதாக இருக்கிறது ஆண்டவரே We are such forgetful creatures நாங்கள் அவ்வளவு மறக்கக்கூடிய பிராணிகளாக இருக்கிறோம் Please keep on reminding us of what we hear ஆண்டவரே நாங்கள் கேட்கிற காரியங்களை எங்களுக்கு தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே இரும் ஆண்டவரே Remind us again and again and again ஆண்டவரே மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்தும் ஆண்டவரே
Thank you for CDs and DVDs that we can listen again and again and again. ஆண்டவரே மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய DVD-களுக்கும் CD player-களுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank God for all these methods by which we can remind ourselves of what you speak to us. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிற காரியங்களை நினைவுபடுத்துவதற்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Help us in these evil days to make progress towards you. இந்த பொல்லாத நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாய் வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.